கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா அளவில்லா ஸ்நேகத்திற்கார் எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் ஜீசஸ் வந்தி ஆயத்தப்படுத்தி கனம் பண்ணீரே எதிர்க்கிறவர் முன்பில் தள்ளினவர் மத்தியில் பந்தி அன்பாக கனம் பண்ணீரே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றியோடு பாத்திரத்தை கரத்தில் எடுத்துக் கொண்டு நாமத்தை தொழுது கொள்வோம். நீர் எங்களுக்கு அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தீர் செய்து வருகிறேன். Yeah.
அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நாமம் தான் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறது, நமக்கு அனுகூலமாய் இருக்கிறது, நமக்கு பலனாய் இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி அளவில்லாத ஸ்நேகமே. திருக்கரம் என்னை தாங்கி, திருக்கரம் என்னை தாங்கி, ஜீசஸ் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு, ஏறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக, திருக்கரம் என்னை தாங்கி, திருக்கரம் Thank you, Jesus. Thank you, Father. Meri selvad. Velathai thanda nalla thagappane, engal Yesuve. Come on, kaigala uyarthi sandhamai. Jesus, Jesus. Yesuve. Hallelujah. Nandri, nandri, aravilla snegathirka. Nandri, aravilla. Israelin rajave. நன்றி ராஜா, நன்றி உடர பலரியாத்தரோ ஹட்டரியால அப்படியே இருதயத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படியே ஸ்தோத்திர செலுத்துங்க. கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, ஒருவேளை தண்ணீரை கடந்து வந்திருக்கலாம், தீயை கடந்து வந்திருக்கலாம், கர்த்தர் கிருபையாய் நிறுத்தி இருக்கிறாக, அதிசயமாய் நடத்தி வருகிறாக, ஆச்சரியமாய் நடத்துகிறார். சில வேளைகளை நடத்துகிற பாதை நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று தெரியும், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் அதிசயமாய் நடத்துகிறவர், பாதி வழியில் விட்டுவிடாதவர், கிருபையாய் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி மனதார் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹாலலூயா, ஹாலலூயா. நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் தகப்பனே.
உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவே எங்கள் ராஜாவே, எங்கள் தகப்பனே, எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாய் காத்துக்கொண்டு, கிருபையாய் பாதுகாத்து, கிருபையாய் தப்புவித்து, கிருபையாய் சுமக்கிறி, கிருபையாய் எங்கள் தேவைகளை சந்தித்து ராஜா நீர் எத்தனை ஆச்சரியமான தேவன். எங்கள் மேல் கண் வைத்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக, அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு நல்ல தகப்பனே, அப்பா நீங்க எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையின்படி அப்பா எங்களுடைய காலடிகள் ஒவ்வொரு நாளும் வலுவாதபடிக்கு எங்களுடைய நடைகளை நீங்க ஒவ்வொரு நாளும் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்க எங்களுக்கு போதித்து வழி நடத்த வேண்டுமாறு உங்களுடைய பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம். அப்பா நாங்கள் வலது பக்கம் சாய்ந்தாலும், இடது பக்கம் சாய்ந்தாலும் எங்களுடைய கரத்தை பிடித்து வழி இதுவே என்று சொல்லி எங்களை நீங்க நேரான பாதையிலே ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டுமாறு உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் உம்மை பற்றி அறியாத ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் தாமே சந்தித்து ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை அறிந்து உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. மதுபானம், குடிப்போதை, விபச்சார, வேசித்தனங்கள், கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகள் என பல விதமான பாவங்களுக்குள்ளாக தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் பாதத்திலே தருகிறோம் அப்பா. என் தேவன், இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் நீர்தாமே சந்தித்து அவர்களை இந்த உண்மையான சேற்றில் நீங்கள் தூக்கிவிட வேண்டுமாறு உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. பெண்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இந்த தேசத்திலும் உலக நாடுகளிலும் இழைக்கப்படுகின்ற எல்லா வன்கொடுமைகளும் முழுமையாக அது மாற்றப்படுவதற்கு என் தேவன் தாமே கிருபையாக இறங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. சந்தோஷம், சமாதானத்திற்காக உம்மை நாடி தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என் தேவன் கிருபையாக இறங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. குழந்தை செல்வம் இல்லாமல் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ அற்புதம் செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை உடைய பாதைகளிலே நடப்பதற்கு நீங்க தான் அப்பா அவங்களுக்கு கிருபை கொடுத்து அவங்களை நீங்க போதித்து வழி நடத்தணும் அப்பா. படித்துக் கொண்டிருக்கின்ற பாடங்களே அதை நன்றாக புரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தை நீங்க பரத்திலிருந்து ஈவாக கொடுத்து பிள்ளைகளை நீங்க அறிவிலும் வெற்றியிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் சிறந்திருக்க பண்ண வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. படித்து முடித்த வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை, வேலை இழந்து வேலைக்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே தருகிறோம் ராஜா. என் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே தருகிறோம் ராஜா. என் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கொடுத்து அவர்களுடைய திருமண வாழ்வை நீர் ஆசீர்வித்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. பலவீனங்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பரிபூர்ணமான பலனை நீங்க கொடுத்து திடப்படுத்தி வழி நடத்துங்க அப்பா. பிரெக்னண்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகள் போகின்ற வழிகின்ற வழிகளிலே உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. வாகன யாத்திரை செய்கின்ற ஒவ்வொருவரோடும் கூட உங்களுடைய கரம் கூட இருக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய ஊழியங்களை செய்கின்ற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்துங்க அப்பா. அவர்களுக்குரிய தேவைகளை சந்திங்க ராஜா அப்பா. இன்னும் திறப்பிலே நின்று அநேக ஆத்மாக்களுக்காக உண்மையும் உத்தமமாக ஜபிக்கின்றவர்களாக ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் எங்களுக்கு மன்னி எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதங்களை தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன்.